எங்க சேனல்ல வர எல்லா வீடியோஸ்லையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்துல சோமநாதன் சுலோச்சனா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு புள்ள அவனோட பேரு சரண் இங்கே இருந்தா செல்ல கொடுத்தே கெட்டு போயிடுவான் அப்படின்னு பட்டணத்துல படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கே இருக்கிற சொந்தக்காரங்க வீட்டுல தான் தங்க வச்சிருந்தாங்க ராமநாதன் அவரால முடிஞ்ச வரைக்கும் வேலை செஞ்சு அதுல கிடைக்கிற வருமானத்துல தான் அவருடைய குடும்ப செலவுகளை பாத்துக்கிட்டு இருந்தாரு சுலோச்சனா சமையல் அறையில வேலை பாத்துகிட்டு இருக்கும்போது யாரோ அழுகிற சத்தம் கேட்டுச்சு உடனே என்னாச்சு அப்படின்னு வெளியே வந்து பார்த்தாங்க அப்ப அவங்க அங்க நடந்ததை பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டாங்க அப்ப சுலோச்சனை மனசுக்குள்ள யோசிச்சாங்க இன்னும் எத்தனை நாள் இந்த ஊரு பொண்ணுங்க இந்த நரகத்தை அனுபவிக்க போறாங்க யாரோ பண்ண தப்புக்கு எந்த பாவமும் அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறமா அவங்க சமையல் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சோமநாதன் வீட்டுக்கு வந்தாரு எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடு புருஷ என்னதா கேட்டாலும் சுலோச்சனா பேசாம அப்படியே நின்னுக்கிட்டு இருந்தாங்க அப்போ சோமநாதன் போய் அவங்கள தட்டி எழுப்புனதுதான் துடிச்சு புடிச்சு அவங்க புருஷனை பார்த்தாங்க நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு நான் இப்பதான் வந்த ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடுன்னு சொன்னேன் ஆனா நீ சாப்பாடு போடாம எதையும் கவனிக்காம என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அதுவாங்க நம்ம கருணாவோட பொண்ணு கர்ப்பிணியா இருந்தா இன்னைக்கு கர்ப்பமா இருக்கிற அந்த பொண்ணை காட்டுக்குள்ள இருக்கிற காந்தார மலைக்கு தூக்கிக்கிட்டு போனாங்க அதை பார்த்ததுமே ரொம்ப கவலை அடிச்சுங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடியே சிரிச்சுக்கிட்டு நம்மளையும் சிரிக்க வச்சுக்கிட்டு வளர்ந்த பொண்ணு ஆனால் இன்னைக்கு அந்த பொண்ணோட நிலமையை பார்த்து நான் ரொம்ப கவலைப்படுறேங்க நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கையில் எதுவும் இல்லை நம்ம ஊருக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமைன்னு எதுவும் புரியலை இப்போ நம்ம பிள்ளைய பற்றி யோசிச்சு எனக்கு கவலையாக இருக்குங்க நீ கவலைப்படுறதுனால நடக்கிறத மாற்ற முடியாதுல்ல அப்படி இருக்கும்போது ஏன் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்க நான் கவலைப்படுறது நம்ம புள்ளிய பத்துங்க இந்த வருஷத்துல அவன் படிப்பு முடிஞ்சிடும்ல அவனுக்கும் தானே கல்யாணம் பண்ணணும் ஆமா அவனுக்கும் கல்யாணம் பண்ணணும் தான் ஆனா இந்த ஊரை பத்தி தெரிஞ்சவங்க யாரும் பொண்ணு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களே ஏன் கவலையும் அதுதாங்க சரி எது நடக்கணுமோ அது அப்படிதான் நடக்கும் எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடு ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஊர்ல இருந்து புள்ளச்சரன் வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்த புள்ளிய பார்த்து சுலோச்சனா ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க சரண் வரும்போதே அவன் கூடவே ஒரு பொண்ணையும் கூட்டிட்டு வந்தான் அத பார்த்து சுலோச்சனா இந்த பொண்ணு யாருப்பா ஓஹோ அப்படியா சரி ரொம்ப இருந்து வந்திருக்கீங்க போய் குளிச்சுட்டு வாங்க அதுக்குள்ள உங்க அப்பாவும் வந்துருவாரு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒன்னா சாப்பாடு போடுற வித்யாவை கூப்பிட்டுக்கிட்டு சரண் அவனுடைய ரூமுக்கு போனான் சந்தோஷத்துல சுலோச்சனா அவனுக்காக பலவிதமான உணவுகளை சமைச்சிட்டு இருந்தாங்க அப்பதான் வீட்டுக்கு வந்த புருஷன் சோமநாதன் பொண்டாட்டியோட அந்த அலப்பரிய பார்த்து என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு என்ன விஷயம் ஊர்ல இருந்து நம்ம புள்ள வந்திருக்காங்க கூடவே அவனுடைய தோழியையும் கூட்டிட்டு வந்திருக்கான் ஓஹோ இதுதான் விஷயமா அப்ப ரூம்ல இருந்து சரண் வெளியில வந்தான் புள்ளைய பார்த்து சோமநாதன் எப்படிடா இருக்க உன் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா இந்த வருஷத்தோட முடிஞ்சிடும்பா இந்த பொண்ணு யாருடா அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இவ பேரு வித்யா நாங்க ரெண்டு பேரும் தான் படிக்கிறோம் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் உங்க சம்மதம் வேணும் அப்படி புள்ள சொல்லி கேட்டு சுலோச்சனாவுக்கும் சோமநாதனுக்கும் வாயில வார்த்தையே வரல அவன் சொன்னதை கேட்டு சந்தோஷப்படணுமா இல்ல கவலைப்படணுமா அப்படின்னு அவங்களுக்கு புரியவும் இல்ல அப்பா அப்பா ஏதாவது சொல்லுங்கப்பா இந்த கல்யாணம் நடக்க கூடாதுப்பா ஏமா உனக்கு அந்த விஷயம்லாம் தேவையில்லை இந்த கல்யாணம் வேண்டாம் இன்னும் படிப்பு கூட முடியல அதுக்குள்ள என்ன கல்யாணம் படிப்பு முடியலான்னு காத்திருந்தாலும் வயிற்றுல வளர குழந்த காத்திருக்காது இல்லையா அதான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பாக்குறோம் புள்ள சுனதை கேட்டு பெத்தவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நிமிஷம் இதையுமே நின்னு போச்சு என்னடா சொல்ற இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்காளா ஒரே புள்ளன்னு செல்ல கொடுத்து வளர்த்ததுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நான் வேண்டானுதான் சொன்னேன் ஆண்டி இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொன்ன ஆனா உங்க தான் எங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க நீ கர்ப்பமான மட்டும்தான் அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு இப்படி பண்ணாரு சரண எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி அதனாலதான் அவனை விட்டு தூரம் இருக்க முடியாம தான் அவன் சொன்ன எல்லாத்துக்குமே நான் சரின்னு சொல்லிட்டேன் இது எத்தனாவது மாசம் இது ரெண்டாவது மாசம் ஆண்டி என்னங்க தான் ஏதாவது பண்ணணும் நம்ம புள்ள பண்ண தப்புக்கு இப்ப இந்த பொண்ணு தண்டனை அனுபவிக்கணுமா நம்மளால எதுவும் பண்ண முடியாது நேரம் கடந்து போயிடுச்சு நடக்கிறத பாக்குறத தவிர வேற எதுவும் பண்ண முடியாது அட கடவுளே இத்தனை நாள் ஊர்ல இருக்கிறவங்க கஷ்டப்படுறத பாத்து நான் கஷ்டப்பட்டா இன்னைக்கு அந்த நிலைமை என் குடும்பத்துக்கே வந்துருச்சேப்பா சரண் அவங்க அப்பா அம்மா பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தான் ஆனா அவனுக்கு எதுவுமே புரியல அம்மா நீங்க ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க இதுல கவலைப்பட என்ன இருக்கு இந்த விஷயம் உனக்கு சொன்னாலும் புரியாதுப்பா உங்களுக்கு நான் இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லைன்னா சொல்லுங்க நான் வீட்டை விட்டு போயிடுறேன் டேய் சரியா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் ஜனங்க எல்லாரும் அந்த பைடி வரத்துல தாண்டா இருந்தாங்க அந்த ஊரு காந்தார கோட்டைய சேர்ந்த ஜமீன்தாருடைய ஆதீனத்துல தான் இருந்துச்சு அந்த காந்தார கோட்டைக்கு காவலா ராமையா இருந்தாரு பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருந்தார் அந்த ஜமீன்தாருக்கு ஒரு புள்ளை இருந்தான் அவன் பட்டணத்துல படிப்பை முடிச்சிட்டு அப்பதான் ஊருக்கு வந்தான் அவன் ராமையோட பொண்ணான ஸ்ரீவழிய பார்த்தான் ஸ்ரீவள்ளி ரொம்ப அழகா இருப்பான் அவ அழகுல அவன் மயங்கிட்டான் அவள காதலிக்க சொல்லி சொன்னான் ஆனா முதல்ல ஸ்ரீவள்ளி அதுக்கு ஒத்துக்கல ஆனா அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவள நம்ப வச்சான் அவன் மேல அவளுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் அவன் காத்துக்கிட்டு இருந்தான் அவன் அவன் முழுசா நம்ப ஆரம்பிச்சதும் அவளை அவன் பயன்படுத்திக்கிட்டான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த பொண்ணு கர்ப்பமானா அந்த விஷயத்த ஜமீன்தாரோட புள்ள கிட்ட போய் சொன்னான் அதுக்கு அந்த ஜமீன்தாரோட புள்ள நீ ஒன்னும் கவலைப்படாத நாம இங்கே இருந்தா என் குடும்பத்தை சேர்ந்தவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க நான் இப்பவே பட்டணத்துக்கு போய் நமக்கு தங்குறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறமா உன்ன கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போற அப்படின்னு சொன்னான் அவன் சொன்னதை உண்மனு நம்பி அந்த பொண்ணும் அங்கிருந்து போயிட்டான் ஆனா அன்னைக்கு ராத்திரியே அந்த ஜமீன்தாரோட புள்ள ஊரை விட்டு வெளியில போயிட்டான் இப்படியே நாட்களும் போச்சு அவன் வருவான் அப்படின்னு ஸ்ரீவல்லியும் காத்துக்கிட்டே இருந்தா பொண்ணோட நடவடிக்கையில ராமையாவுக்கு சந்தேகம் வந்துச்சு என்னவோ இருக்குன்னு நினைச்சாரு பொண்ணு என்கிட்ட எதையோ மறைக்கிறா அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவரு நினைச்சாரு அதே நேரத்துல வீட்ல இருந்த மாங்காய அவரு பார்த்தாரு என்ன இது என் பொண்ணு தாச்சிங்க சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்றா என்ன நடக்குது இங்க திடீர்னு அப்பாவோட குரலை கேட்டு ஸ்ரீவழி ரொம்பவே பயந்துட்டா இல்லாத நம்பி ஆனா நீ இப்படி அப்பா என்னால உங்களுக்கு எந்த ஒரு தலைகுனிவும் வராதுப்பா ஜமீன்தாரோட புள்ள என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காரு ராமையாவுக்கு அவருடைய பொண்ணோட அப்பாவித்தனத்தை பார்த்து என்ன பண்றது அப்படின்னே தெரியல கடைசில பொண்ண கூட்டிக்கிட்டு அவரு ஜமீன்தார் வீட்டுக்கு போனாரு வீட்டுக்கு வந்த ராமையாவ பார்த்து அந்த ஜமீன்தாரும் என்ன ராமையா பொண்ணோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி அவளை ஒருத்தன் கர்ப்பமாக்கிட்டா யார் ராமையா அப்படி பண்ணது சொல்லு அவனை கூட்டிட்டு வந்து உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன் ஸ்ரீவள்ளி நடந்த எல்லாத்தையுமே ஜமீன்தார் கிட்ட சொன்னா அதை எல்லாத்தையும் கேட்ட அந்த ஜமீன்தார் தப்பு யார் பண்ணாலும் தான் ராமையா நியாயத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணுதான் தான் தப்பு பண்ணி நிச்சயமா உனக்கு நியாயம் கிடைக்கிற மாதிரி நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ அப்பதான் ஐயா அவ என் தான் படுத்தா நான் தான் அந்த குழந்தைக்கு அப்பான்னு சொன்னாங்க அப்படி ஒருத்த சொல்லி முடிச்ச உடனே நீயே இன்னொருத்த வந்து இல்லையா அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் அவ கூட இருந்தது நான் தான் அப்படின்னு சொன்னான் என்ன ராமையா என் புள்ள தான் காரணம்னு உன் பொண்ணு சொன்னா ஆனா இவங்க எல்லாருமே நாங்க தான் காரணம்னு சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா அதை கேட்டு ராமையாவுக்கு வந்தா ஒண்ணுமே புரியல உன் பொண்ணு பண்ண தப்புக்கு என் பிள்ளைய காரணம் காட்டுற இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது இவங்கள கழுத்த பிடிச்சி வெளியில தள்ளுங்கடா அப்படின்னு வேலைக்காரங்களை விட்டு ராமையாவையோ ராமையாவோட பொண்ணையும் அங்கிருந்து துரத்திட்டாரு அந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சது எல்லாரும் ராமையாவையும் ஸ்ரீவல்லியையும் வார்த்தையாலேயே நோக்கடி ஸ்ரீவள்ளியோட அப்பா பார்த்து பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கா எங்க கூடவும் அனுப்பி வைக்கிறியா பணம் ஜனங்க இப்படியெல்லாம் சொல்றத கேட்க தான் ராமையாவும் ஸ்ரீவள்ளியும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ஜமீன்தாரும் அந்த கோட்டையில வேலை செஞ்ச வேலைக்காரங்களும் ரொம்ப விசித்திரமா நடந்துக்கிட்டு சில நாட்கள்ல ரொம்ப கோரமா இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஊருக்குள்ள நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது அப்பதான் நம்ம ஊரை சேர்ந்த சில பேர் மேற்கு தேசத்துல இருந்து சில சாமியாருங்களை கூட்டிட்டு வந்து நம்ம ஊர்ல நடக்கிற எல்லாத்தையுமே அவங்க கிட்ட சொன்னாங்க அதை எல்லாத்தையும் கேட்ட அந்த சாமியாருங்க அவங்களுடைய ஞான திருஷ்டியில பார்த்து எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்ல இனி யாரோட பொண்ணா இருந்தாலும் யார் வீட்ல எந்த மருமகளோ கர்ப்பமா இருந்தாலும் மூணு மாசத்துக்கு அப்புறமா அந்த கோட்டைக்குள்ள அவங்கள கொண்டு போய் விட்டுடணும் அப்படி இல்லனா நடக்க போற விபத்தை யாராலையுமே தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சாமியாருங்க சொன்ன மாதிரி அந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் அந்த ஊரை விட்டுட்டு இங்க வந்துட்டாங்க அதுக்கப்புறம் சில நாட்களுக்கு அப்புறமா பொண்ணோ மருமகளோ கர்ப்பமானாலும் அவங்கள பெத்தவங்க அந்த பொண்ணுங்களை கோட்டையில கொண்டு போய் விடுறதுக்கு சுத்தமா விரும்பவே இல்லை என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா கர்ப்பமா இருக்கிற பெண்ணுங்க மூணு மாசத்துக்கு அப்புறமா பேயா மாறி மனுஷங்களை திங்குற ராட்சசிகளா மாறிக்கிட்டு இருந்தாங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரை பார்த்தாலும் அவங்க பொண்ணு தின்னுக்கிட்டு இருந்தாங்க இனி ஊர்ல இந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னா அந்த சாமியாருங்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் கோட்டையில விடணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அப்போல இதுதான்ப்பா வழக்கமா இருக்கு அப்ப இதுக்கு ஒரு முடிவு இல்லையாமா முடிவு இருக்கோ இல்லையே எங்களுக்கு தெரியாதுப்பா இப்போதைக்கு இங்க இதுதான் நடக்குது இன்னும் ஒரு மாசத்துல இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அந்த கோட்டையில விட்டாகணும் அதை கேட்டதும் சரண் ரொம்பவே கவலைப்பட்டான் என் பொண்டாட்டியே நான் இப்படியாவது காப்பாத்தி இந்த பிரச்சனைக்கான தீர்வை நான் தான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு அவனுடைய மனசுக்குள்ளேயே முடிவு பண்ணான் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத

கவலைப்படாத வித்யா இதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும் அது என்னன்னு நாம இந்த இந்த இருந்து மட்டும் நமக்கு உதவி செய்ய யார் இருக்காங்க அப்பதான் அங்க சுலோச்சனா வந்தாங்க நாங்க எல்லாரும் இருக்கோமா நீ எதை நினைச்சோ கவலைப்படாத இப்போ நீ தனியாள் கூட கிடையாது இங்க சரண் எனக்கு தெரிஞ்சு அந்த சாமியாருங்கல சில பேர் பக்கத்திலே இருக்கிற காட்டுல இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனா அவங்க அந்த இடத்துல எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அவங்கள நீ கண்டுபிடிச்சிட்ட நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சுலோச்சனா அங்கிருந்து போயிட்டாங்க வித்யா நீ இத பத்தி எல்லாம் கவலைப்படாத நான் உன்னை எப்படியாவது காப்பாத்துவேன் உன்னை மட்டும் இல்ல உன் வயிற்றுல வளர நம்ம குழந்தையையும் காப்பாத்துவேன் அம்மா சொன்னாங்கல்ல நிச்சயமா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்கும் அம்மா சொன்ன அந்த சாமியாருங்க எங்க இருக்காங்கன்னு நான் பார்த்துட்டு வரேன்

உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா எப்ப வந்த என்னடா ரொம்ப கவலையா இருக்க அப்படின்னு கேட்டப்போ சரண் நடந்த எல்லா விஷயத்தையுமே ராகேஷ் கிட்ட கேட்டு ராகேஷ் டே அந்த சாமியாருங்க எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அதோட தூரத்துல மலைக்கு மேல ஒரு கொகை தெரியுதா அந்த தான் அந்த சாமியாருங்க இருக்காங்க அங்க போனா உன் பிரச்சனைக்கு நிச்சயம் தீர்வு கிடைக்கும் அப்ப வாடா ரெண்டு பேருமே போலாம் இல்லடா என்னால வர முடியாது எனக்கு வேற வேலை இருக்கு நீ மட்டும் போ சரிடா நீ பத்திரமா வீட்டுக்கு போ நான் அப்புறமா வந்து உன்னை பாக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து நடந்துக்கிட்டு மலைக்கு மேல இருக்கிற குகைக்குள்ள போனா குகைக்குள்ள ரொம்பவும் இருட்டா இருந்துச்சு ஆனாலும் அந்த இருட்டை பொருட்படுத்தாம தைரியமா உள்ள நடந்து போய்கிட்டு இருந்தான் சரண் கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அங்க சில சாமியார்ங்க இருக்கிறத அவன் பார்த்தான் அவங்க கிட்ட போய் சரண் அவனுடைய பிரச்சனைய சொன்னான் உங்க ஊர் ஜனங்கப்பட்ட கஷ்டத்தை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அதுக்கு என்ன தீர்வுனே எங்களுக்கு தெரியாது எங்கிட்ட எங்க அம்மா சொன்னாங்க நிச்சயமா உங்களுக்கு தீர்வு தெரியும்னு சாமி உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன் தயவு செஞ்சு ஒரு வழி காட்டுங்க சாமி சரி பிரச்சனைக்கு பரிகாரத்தை நான் உனக்கு சொல்றேன் சாமி ரொம்ப நன்றி சாமி எப்படியாவது பிரச்சனைக்கான பரிகாரத்தை சீக்கிரம் சொல்லுங்க எப்படியாவது வித்யாவையும் அவ வயித்தலை வளர்ற என் குழந்தையும் குழந்தையையும் காப்பாற்றணும் உண்மையை சொல்லணா இத்தனை நாளாக உன்னோட வருகைக்காகத்தான் என் உயிரை நான் கையில பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் நீ சொன்ன அந்த பிரச்சனைக்கான பரிகாரம் உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு உன் குடும்பத்தை மட்டும் இல்லை ஊர் ஜனங்க அத்தனை பேரையும் உன்னால் தான் காப்பாற்ற முடியும் சாமியார சொன்னதை கேட்டு சரண் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான் என்ன சாமி சொல்றீங்க அந்த பிரச்சனைக்கு பரிகாரம் என்கிட்ட இருக்கா சீக்கிரமா அது என்னன்னு சொல்லுங்க நீ பிரச்சனைக்கான பரிகாரம் என்னன்னு கேக்குற ஆனா நீ பிரச்சனைக்கான மூல காரணம் என்னன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்போ சரண் அந்த பிரச்சனை என்னங்கறத அந்த சாமியார் கிட்ட சொன்னான் அப்ப அந்த சாமியார் அதை கேட்டு சிரிச்சு நீ கேள்விப்பட்டதுல சிலது மட்டும்தான் உண்மை மற்றது எல்லாமே கற்பனை தான் அப்படியா சாமி அப்படின்னா உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னா நாம முதல்ல இங்க இருந்து அந்த காந்தார கோட்டைக்கு உள்ள போகணும் அங்க உன்ன மாதிரி சாதாரண மனுஷங்களால வர முடியாது அதனால நான் உனக்கு கொஞ்சம் சக்தியை கொடுக்குறேன் அந்த சக்தி மூலமா உன்னால உள்ள வர முடியும் அப்படியா சாமி ஆனா ஏன் எதுக்குன்னா ஸ்ரீவல்லி ஊர்க்காரங்க மேல பகையை தீர்த்துக்கணும்னு சபதம் எடுத்திருக்கா என்ன சாமி அது கிராமத்துல இருக்கிற யாராவது கர்ப்பமா இருந்தாங்கன்னா அவங்க மூணு மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த உறவுகளும் இல்லாம உறவுகளோட பிணைப்பும் இல்லாம மனுஷங்களை திங்கிற ராட்சசிகளா மாறி மற்றவங்களை கொண்டு தின்னுடுவாங்க எங்க ஞான திருஷ்டியால நாங்கள் நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பரிகாரமா யாரெல்லாம் கர்ப்பமாகறாங்களோ அவங்கள கொண்டு வந்து இந்த கோட்டைக்குள்ள விட்டுடணும்னு சொல்லியிருக்கோம் அவங்க மேல இருக்கிற பாசத்துல யாராவது இந்த கோட்டைக்குள்ள வந்தாங்கன்னா அதுதான் அவங்களுக்கு கடைசி நாள் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு முக்தியும் கிடைக்காம இங்கேயே ஆன்மாக்களா சுத்திக்கிட்டு இருப்பாங்க அதோ அங்க தெரியுதே ஆறு அதல போய் குளிச்சிட்டு வா சாமியார் சொன்ன மாதிரியே சரண் பக்கத்துல தெரியற ஆத்துல போய் குளிச்சிட்டு வந்தான் அதுக்கப்புறமா சாமியார் சரண ஒரு கோலத்துக்கு நடுவுல உட்கார சொல்லி ஏதேக மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துல சாமியார் உடம்புக்குள்ள இருந்து ஏதோ ஒரு வெளிச்சம் வெளியில வந்து சரணோட உடம்புக்குள்ள புகுந்துருச்சு சாமியார் சரண் பக்கத்துல வந்து அவன் தலைமையில கைய வச்சு மந்திரம் ஓத ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரத்துல சரணோட உடம்பு முழுக்க ஒரு வெளிச்சமா இருந்துச்சு எழுந்திரு நாம போகணும் அப்படின்னு அந்த சாமியார் காந்தார கோட்டைக்கு போனாரு கோட்டை கிட்ட வந்த உடனே கோட்டை கதவுகள் தானாவே திறந்துக்குச்சு அங்க நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்து சரண் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தான் சரண் உள்ள போனப்போ அங்க நிறைய பேர் இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டான் அது மட்டும் இல்ல சாமியாருங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனா அவனுடைய நண்பனே அங்கதான் இருந்தான் அப்போ சரண் அவன பார்த்து ராகேஷ் நீ எங்க போயிட்டடா இங்கே எப்படி வந்த சாமி அவன் தான் உங்ககிட்ட வர்றதுக்கு எனக்கு வழிய காட்டினான் ஆனா திடீர்னு அவன் மறைஞ்சு போயிட்டான் நீ இங்க பாக்கற அத்தனை பேரும் உண்மையிலேயே உயிரோட கிடையாது இவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க ஆனா இவங்களோட ஆன்மாக்கள் இங்க தான் அடப்பட்டு கிடக்குது சாமி ராகேஷ் கூட செத்துட்டானா உன்னால மட்டும்தான் இவங்க எல்லாருக்கும் முக்தி கிடைக்கும் அது மட்டும் கிடையாது இங்க நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்களே இந்த பெண்கள் எல்லாரையும் நீ தான் காப்பாற்றணும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சாமி சாமியார் அவருடைய சக்தியால ஒரு வளையத்தை உருவாக்குனாரு நீ எந்த சூழ்நிலையிலையும் இந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சாரு அது வரைக்குமே ரொம்பவும் அமைதியா இருந்த அந்த இடம் திடீர்னு சூற காத்து அடிச்சு ஒரு வழி ஆயிடுச்சு அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க முன்னாடி ஒரு பயங்கரமான ஒரு உருவம் வந்து நின்னுச்சு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா நீ இங்க வந்துருப்ப ஸ்ரீவல்லி இத்தனை நாளா உன்னால ஊர் ஜனங்க மட்டும் இல்லாம எந்த பாவமும் செய்யாத அப்பாவி பெண்கள் எல்லாரும் நரக வேதனை அனுபவிச்சிருக்காங்க ோட அவங்க எல்லாருக்கும் முக்தி கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இவங்கள நீ எல்ல உன் தாத்த பாட்டன் யார் இறங்கி வந்தாலும் இவங்க யாரையும் காப்பாற்ற முடியாது ஆனா ஹா ஆனால் உன் காப்பாற்ற முடியும்ல ஏன்னா உன் கண்ணு முன்னாடியே உன் பிள்ளையோட வாழ்க்கை நாசமாக போகுதுன்னா அதை பார்த்துக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டல்ல என்ன சொல்ற நீ எனக்கு குழந்தைங்களே பொறுக்கலையே குழந்தையோட சேர்ந்து என்னையும் தானே கொன்னுட்டாங்க காரணமான ஜமீன்தாரையும் அந்த கோட்டையில் வேலை பார்த்த வேலைக்காரங்களையும் அதோட ஜமீன்தார் பிள்ளையையும் நீ தானே கொன்ன இன்னுமோ நீ யாரை பழிவாங்க துடிக்கிற நான் செத்து போனதுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்லையே இந்த ஊர்ஜனங்களும் தானே அதில் இருக்காங்க ஜமீன்தாரால் ஜமீன்தார் பிள்ளையால் நான் ஏமாந்தேன் ஆனால் இந்த ஊர்ஜனங்க நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லி எங்களை நரகத்துக்கு தள்ளி விட்டுட்டாங்களே கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைங்க கஷ்டப்படுறத பெற்றவங்களால பார்க்க முடியாது இல்லையா அது எவ்வளோ கொடூரமாக இருக்கும் அதனால தான் இந்த கஷ்டத்தை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் ஆமா நீ சொல்றது உண்மைதான் ஆனா இப்போ அதே நிலமைக்கு உன் பிள்ளையும் மருமகளும் வந்திருக்காங்களே செத்து போய் இருக்கிற இந்த பேய்க்கு புள்ள எங்கேயாவது இருப்பானா இல்ல ஸ்ரீவள்ளி நீ செத்துட்டான்னு நினைக்கிற உன் புள்ள உயிரோட தான் இருக்கான் அது நடக்காது அப்படின்னா நடந்தது என்னன்றத நான் சொல்றேன் கேளு நீ எப்போவும் சிவன் கோயிலில் இருந்த நாகப்புத்துக்கு பால் ஊற்றிக்கிட்டே இருந்த நீ ஊத்தனை பாலை குடித்த அந்த நாகேந்திர சாமி நீ உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த போது உன்னை காப்பாற்ற முடியலனாலும் அவரோட மந்திர சக்தியால் உன் வயிற்றுல இருந்த கருவை பிள்ளைங்க இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த சுலோச்சனாவோட கர்ப்ப பைக்குள்ள அந்த கருவை செலுத்திட்டாரு அப்படித்தான் அந்த நாகேந்திர சாமி உன் புள்ளைய நல்லபடியா காப்பாத்தினாரு இதோ இவன் தான் உன்னுடைய புள்ள அப்படின்னு சொல்லி சரண காட்டினா ஆனா அவன் சொன்னத ஸ்ரீவள்ளி நம்பல அப்போ அந்த சாமியார் நாகேந்திர பகவான அங்க வர வச்சாரு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு பயங்கரமான வெளிச்சம் வந்துச்சு அப்ப அந்த வெளிச்சத்துக்குள்ள இருந்து ஸ்ரீவள்ளி அந்த சாமியார் சொல்றது உண்மைதான் இவன்தான் உன் புள்ள இனியாவது நீ உன்னுடைய பகைய விட்டுடு நீ என்னுடைய பக்தங்கிறதால இத்தனை நாளா உன்னுடைய தவறுகளை நான் பொறுத்துக்கிட்டேன் ஆனா இனி முடியாது நீ உன்னுடைய சபதத்தை கைவிடலனா நான் உன்னை தண்டிக்க வேண்டியது இருக்கும் என்னுடைய சக்தியால உன்னையே மறுபடியும் உன் பிள்ளைக்கு பொண்ணா பிறக்க வைக்கிறேன் அது கேட்டு ஸ்ரீவளி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா என்னுடைய சாபத்தை எடுத்துக்கிறேன் சாமி அப்படி சொல்லி ஸ்ரீவள்ளியும் மறைஞ்சிட்டா அது மட்டும் இல்ல அங்க அடப்பட்ட கிடந்த எல்லா ஆன்மாக்களுக்கும் விடுதலை கிடைச்சிருச்சு சில நாட்களுக்கு அப்புறமா வித்யா ஒரு அழகான பெண் குழந்தைய பெற்றெடுத்தா இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க இது வரைக்கும் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அது ரொம்ப அழகான ஒரு சின்ன கிராமம் அங்க அஜய் விஜய் ராஜு கமல் அப்படிங்கிற நண்பர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அஜய் வீட்டுல அஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அஜய் கல்யாணத்துக்கு அப்புறமா அவனுடைய பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது சந்தோஷமா வெளியே போகலான்னு நினைச்சான் ஆனா அவன் போயிட்டா விஜய் மறுபடியும் தற்கொலை முயற்சி செய்வானோ அப்படின்னு அவன் ரொம்பவும் தயங்கிக்கிட்டு இருந்தான் அந்த விஷயத்தான் அவன் ராஜு கமல் கிட்ட போய் சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு டூர் போகலாம் நாங்களும் உன் கூட வரோம் நீ உன் பொண்டாட்டி கூட இரு நாங்க அவன் கூட இருக்கோம் புது இடத்துக்கு போனா அவங்க மாற்றம் கூட வரலாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் சரி நம்ம எல்லாரும் சேர்ந்தே டூருக்கு போகலாம் அப்படி அவங்க எல்லாரும் சேர்ந்து டூர் போகலான்னு முடிவு பண்ணாங்க ஆனால் டூர் போகிறதுக்கு கடைசி நேரத்தில் அஜயோட மனைவியோட சொந்தக்காரங்க யாரோ இறந்து போனதுனால அஜய் மனைவியால் அவங்க கூட டூருக்கு போக முடியல அதனால கடைசியில் இவங்க நாலு பேரே டூருக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அவங்க நினைச்ச மாதிரியே சரி அப்படின்னு டூருக்கும் கிளம்பி போயிட்டாங்க அது ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு பாழடைஞ்ச பங்களா அன்னைக்கு பகல் நேரத்தில் அந்த பங்களாவை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க போனாங்க அவங்க அந்த பங்களாவை சுற்றி பச்சை பசேல்னு மரம் செடி கொடி தண்ணி கிளிங்க சத்தத்தோட பார்க்கறதுக்கு அந்த இடமே நல்லா இருந்துச்சு சாயந்தரம் மறுபடியும் எல்லாரும் அந்த பங்களாவுக்கே வந்தாங்க எல்லாரும் ஒரே இடத்துல படுத்து தூங்குனாங்க அப்போ நடுராத்திரியில ஏதோ சத்தம் கேட்டதுனால கமல் எழுந்திருச்சு பார்த்தா அவன் கண் கண்முடிச்சு பார்த்தப்போ அவனுக்கு முன்னாடி ஒரு பெரிய தலை அது பார்க்கவே ரொம்பவும் பயங்கரமா இருந்துச்சு சிகப்பான ரெண்டு கண்ணு பயங்கரமான பல்லுங்களோட பயங்கரமா இருந்துச்சு கமல் அதை பார்த்து பேய் பேயின்னு கத்துனா அந்த சத்தத்தை கேட்ட உடனே தூங்கிக்கிட்டு இருந்த மத்த மூணு பேரும் எழுந்திருச்சு பார்த்தாங்க அவங்க எதிர்க்க இருந்த அந்த பயங்கரமான உருவத்தை பார்த்து எல்லாருமே பயந்துட்டாங்க அப்பதான் அஜய் அவங்க கிட்ட இருந்த ஒரு பைய வெளியில எடுத்து காட்டினான் அந்த பையக்குள்ள கைவிட்டு அதுக்குள்ள இருக்கிற விபூதியை எடுத்து அந்த பேய் மேலே அவன் தெளிச்சான் அது தெளிச்ச உடனே அந்த பேய் சத்தம் போட்டு கத்திக்கிட்டே அங்கிருந்து மறைஞ்சு போயிடுச்சு என்னடா பண்ண அந்த பேய் ஓடி போயிடுச்சு உனக்கு இந்த மாதிரி சக்தி எப்படி கிடைச்சது அஜய் ஏதோ சொல்ல வரும்போது பக்கத்துல இருக்கிற நீளமான கத்தி எடுத்து அஜயோட கழுத்தை வெட்டிட்டான் விஜய் திடீர்னு அப்படி நடந்ததை பார்த்து கமல் ராஜு ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டாங்க என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளாரியே பாவம் அஜய் உயிர் போயிடுச்சு அப்போ ரத்தத்தை பார்த்து விஜயும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் அப்படி அந்த நாள் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில போலீஸ்காரங்க வந்து அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத விசாரிக்க ஆரம்பிச்சாங்க விஜய அஜய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க ராஜு கமல் ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தாங்க அப்போ அங்க வந்து போலீஸ்காரங்க அவங்க ரெண்டு பேரையுமே விசாரிச்சாங்க அவங்க அங்க என்ன நடந்துச்சோ எல்லாத்தையுமே எஸ்ஐ கிட்ட சொன்னாங்க ஆனா அந்த எஸ்ஐ மட்டும் அவங்க சொன்னத சுத்தமா நம்பவே இல்ல என்ன சார் அப்படி பாக்குறீங்க எஸ்ஐ ஏதோ சொல்ல வரும்போது வேகமாக அஜயோட பொண்டாட்டி அவங்க பக்கத்துல வந்து இவங்க மூணு பேர் தான் என் புருஷனை கொன்னது வேணு வேணும் இவங்க மூணு பேரு கொண்டுட்டாங்க அப்படின்னு சத்தமா கத்தனா நாங்க ஏன் கொல்லணும் அவன் எங்க உயிர் நண்பன் உயிர் நண்பங்கிறதுனாலதான் அவருடைய உயிரை நீங்கள் எடுத்துட்டீங்களா உங்கள் எல்லாரை விடவும் அவர் நல்லா வாழ்கிறாருங்கிற பொறாமை உங்களுக்கு அதனால தான் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என் புருஷனை போட்டுட்டிங்க போட்டுட்டீங்க ஏசை சார் இவங்க யாரையும் விடாதீங்க எல்லாரையும் தூக்கி உள்ளே போடுங்க யாரும் வெளியிலேயே வரக்கூடாது அப்படியே சொல்லி அவ அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டா அவ சொன்னதை கேட்டு கமல்கோ ராஜாவுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல அவங்க அமைதியா நின்றுக்கிட்டு இருந்தாங்க நாங்க எப்ப கூப்பிட்டாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும் எங்க கிட்ட சொல்லாம வெளியூருக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி எஸ்ஐ அங்கிருந்து போயிட்டாரு எஸ்ஐ சொன்னது கேட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒருத்தங்க முகத்தை இன்னொருத்தங்க பாத்துக்கிட்டு அமைதி நின்னுட்டாங்க கொஞ்ச நேரத்துல விஜய்க்கு மயக்கம் தெளிஞ்சிச்சுன்னு கேள்விப்பட்டு ரெண்டு பேருமே விஜய் இருக்கிற ரூமுக்கு போனாங்க நீ என்ன பண்ணனு தெரிஞ்சுதான் பண்ணியாடா எதுக்குடா அப்படியெல்லாம் பண்ண என்னாச்சு எனக்கு ஒன்றும் புரியல நீங்க என்ன சொல்றீங்க ஆமா நான் எப்படி இங்க வந்த ராத்திரி என்ன பண்ணனு உனக்கு ஞாபகம் இல்லை என்னடா நடந்துச்சு அஜய் எங்கடா விஜய் ராத்திரி நீ தானே விஜய் ஷாக் என்னடா சொல்றீங்க நான் நான் ஏன் அவனை கொல்லணும் ராத்திரி பேய பார்த்து பயந்தமா அஜய் விபதி எடுத்தான் பேய் ஓடி போச்சா அப்ப நீ அஜய் பக்கத்துல இருந்த கத்தி எடுத்து அவன் கழுத்திலே குத்தி கொன்னுட்ட பாவம் அஜய் செத்து போயிட்டான்டா அதுக்கப்புறம் நீயும் மயக்கம் போட்டு விழுந்துட்ட அது கேட்டதுமே விஜய் ரொம்பவும் வருத்தப்பட்டான் அந்த பேய் அவன் ஓட்டினானே அது வரைக்கும் தான் ஞாபகத்தில் இருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியலடா விஜய் சொன்னது கேட்டு அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆனாங்க அப்போதான் அந்த ரூமுக்கு வந்த டாக்டர் பேஷண்ட் கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும் நீங்க அவருக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னதுமே சரி அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வெளியில போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில எஸ்ஐ வந்து விஜய அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போயிட்டாரு அவனை ஜெயில போட்டாங்க பல வருஷங்களும் ஓடி போச்சு அவனை பார்க்கறதுக்கு யாருமே வரல அப்பதான் ஒரு நாள் விஜய தேடிக்கிட்டு ஒரு ஆளு ஊருக்குள்ள வந்தாரு அங்க இருந்த சில ஆட்களுங்க நடுவுல போய் நின்னு இங்க விஜய் வீடு எது அப்படின்னு கேட்டான் அதுக்கு அவங்க விஜய் இங்க இல்லப்பா அவனை அரஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க அப்பதான் அவனுக்கு விஜய் இங்க இல்ல அவனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சது ஆமா நீ யாருப்பா அவனை பத்தி எதுக்கு விசாரிக்கிற என் பேரு சரண் நான் விஜயோட நண்பன் அவனை தான் இங்க நண்பனா அப்ப கொஞ்சம் விஜய் அவனுடைய கொண்டு ஜெயில இருக்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே சரண் விஜய பார்க்கறதுக்காக சீக்கிரமாவே ஜெயிலுக்கு வந்தான் எஸ்ஐ சார் நான் விஜய் கிட்ட பேசணும் கோர்ட்ல இருந்து கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சரண் எஸ்ஐ கிட்ட சொன்னான் அதுக்கு அவரும் சரின்னு விஜய பார்க்க ஒத்துக்கிட்டாரு உங்க அம்மா இறந்ததுக்கு என்னால வர முடியலடா தப்பாக நினச்சிக்காத ஆமாம் நீ அஜய கொண்டுட்டங்கிறாங்க இங்கே என்ன தான் நடந்தது ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்போ நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பித்தான் விஜய் அது ரொம்பவே அழகாக இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அங்கே அஜய் விஜய் ராஜு கமல் அப்படிங்கிற நாலு நண்பர்கள் இருந்தாங்க பட்டணத்தில் அவங்க எல்லாரும் படித்து முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் அவங்க ஊருக்கு வந்துட்டாங்க படித்த படிப்புக்கு ஏத்தாப்பில் வேலை கிடைக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு அவங்க அதே கிராமத்துல தான் இருந்தாங்க அவங்க தினமும் அந்த ஊரோட எல்லையில இருக்கிற ஒரு தான் ஒன்னா சந்திப்பாங்க எப்பவும் போலவே அஜய் ராஜு கமல் அந்த ஆலமரத்து கீழே விஜய்க்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த விஜய் இன்னும் வரல என்னடா இருக்கும் அது எப்படிடா எனக்கு தெரியும் நானும் உன் கூட தானே இருக்கேன் அவன் வர்ற வரைக்கும் காத்திருக்கலாம் அப்படி அவங்க மூணு பேரும் விஜய காணுமே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தப்பதான் தூரத்துல விஜய் நடந்து வருது அவங்க கவனிச்சு அவன் பக்கத்துல போனாங்க விஜய் பார்க்கவே ரொம்பவும் கவலையா இருந்தான் அப்போ அவனை பார்த்து என்னடா விஜய் ஏன் கவலையா இருக்க தெரிஞ்சா தீத்து வைக்க போறியா என்ன அதெல்லாம் அப்புறம் முதல்ல எதுக்கு கவலையா இருக்கேன்னு சொல்லு உங்களுக்கு தெரியும்லடா என் தங்கச்சி பட்டணத்துல படிக்கிறா காலேஜுக்கும் ஹாஸ்டலுக்கும் ஃபீஸ் கட்டணும் இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம் காலையில் தான் லெட்டர் வந்தது இப்போ தங்கச்சிக்கு ஃபீஸ் கட்ட என்ன பண்ணணும்னே தெரியலடா யாருக்கிட்ட கேட்கறதுனே தெரியல எவ்வளோ பணம் தேவைப்படுது ஐம்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுதுடா ஐயோ இப்போ அவ்வளோ பணத்துக்கு என்ன பண்ணுறது நமக்குன்னு வேலையும் இல்லை அப்பா அம்மா கிட்ட பெருசாக பணமும் இல்லை அதுவும் இந்த கமலுக்கு அப்பா அம்மாவும் கிடையாது பாட்டி வீட்டில் தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் பாவம் அவங்க பாட்டி நாலு வீட்டில் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க நல்லா தான் படித்தான் ஆனால் வேலை எதுவும் கிடைக்கல ராஜுவோட அப்பாவும் சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு அப்பா அம்மா வீட்டு இருந்து எந்த சப்போர்ட்டும் அவனுக்குன்னு பண்ணலை அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு அவனை படிக்கவும் வச்சாங்க அவன் நல்ல மார்க் எடுத்தான் ஆனால் அவனுக்கு இப்போ வரைக்கும் வேலை கிடைக்கல அவன் பண்ணாத முயற்சியே இல்லை எனக்கு இது எல்லாமே தெரியும்டா இதெல்லாத்தையும் நீங்கள் சொல்லணுமா எனக்கு இப்போ அவசரமாக பணம் தேவைப்படுது அம்மாக்கும் உடம்பு சுத்தமாக முடியலை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகவும் எங்கிட்ட பணம் இல்லை இப்படி கவலைப்பட்டா பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடோன்னா நாங்களும் கூட உட்காந்து கவலைப்படுறோம்டா ஏதாவது ஒரு வழி தேடலாம்டா நீ கவலைப்படாத கவலைப்பட்டினா இன்னும் பிரச்சனை பெருசாயிக்கிட்டே போகும் இப்படி சில நாட்களுக்கு அப்புறமா ஒரு நாள் விஜய் ரொம்பவும் சந்தோஷமா அவங்க எல்லாரும் சந்திக்கிற அந்த ஆலமரத்துக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே போனால் அப்படி சந்தோஷமா ஓடி வந்த அஜய் பார்த்த ராஜு என்னடா இப்படி ஓடி வர நான் இங்க ஏதாவது தோர்த்துச்சா என்ன அஜய் அவனுடைய பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து விஜய் கிட்ட கொடுத்தான் இந்த பணத்தை எடுத்துட்டு போய் நீ உன் தங்கச்சிக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் பணம் எல்லாத்தையும் கட்டிடுடா ஆனா இவ்வளோ பணம் ஏதுடா அதெல்லாம் அப்புறமா சொல்றேன் முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் காலேஜில் கட்டிட்டு தங்கச்சியை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னா அஜய் தாமதிக்காம விஜயும் பட்டணத்துக்கு போய் ஃபீஸை கட்டிட்டான் அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு சில நாட்களுக்கு அப்புறமா அஜய் அந்த ஆலமரத்துக்கு கீழே உக்காந்து மத்தவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த மூணு பேரும் ஆலமரத்துக்கிட்டு வந்தாங்க அஜய் பார்க்கவும் ரொம்ப தெரிஞ்சா அப்போ கமல் என்னடா இப்பெல்லாம் நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க வேலை ஏதாவது உனக்கு கிடைச்சிடுச்சா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லடா என் நண்பனோட வியாபார வளர்ச்சிக்கு நான் ஒரு யோசனை சொன்னேன் அது நல்லா வேலை செஞ்சிடுச்சாமா அதனால லாபத்துல பத்து சதவீதம் எனக்கு தரான் ஓ அப்படியா நல்ல விஷயம்டா இனி பணத்துக்காக நாம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம வாழ்க்கைய நம்ம எப்படி வேணுனாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படி அன்னையில இருந்து அவங்க நாலு பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க எப்பவும் போலவே அன்னைக்கும் அவங்க நாலு பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க டே உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா எங்க பக்கத்து வீட்ல இருக்கிற தாத்தாவோட பேத்திய காணோண்டா யார் கூடவோ ஓடி போயிடுச்சேன்னு சொல்றாங்க ஆமாண்டா எங்கள் தெருவில் இருக்கிற பூசாரி பையனை கூட காணோம் அவனை ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஓடி போயிட்டான்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு அந்த தாத்தாவோட பேத்தியும் இந்த பூசாரி பையனும் ஒன்னா ஓடி இருப்பாங்களோ இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு அப்படியே அந்த ஊர்ல இருக்கிற ஆட்களும் காணாம போய்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த ஊர்ல இருக்கிற நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே வரவே பயந்தாங்க ஊருக்குள்ள இப்படி எல்லாம் நடந்தாலும் அந்த நாலு பேர் மட்டும் ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க அப்படி சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்த அவங்களுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு நாள் விஜயோட தங்கச்சியை காணும் அப்படிங்கிற விஷயம் அவங்க எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அஜய் ராஜு கமல் மூணு பேரும் விஜய பார்க்க போனாங்க என்னடா நடந்தது நாங்க கேள்விப்பட்டது உண்மையா தங்கச்சியை காணோமா என்னடா நடக்குது எனக்கு ஒன்னும் புரியல தங்கச்சி காலேஜுக்கு போலியாமா இருந்து லெட்டர் வந்தது என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க காலேஜுக்கு போனேன் அங்கே போனதுக்கு தான் தெரிஞ்சிது காலேஜுக்கு கொஞ்ச நாள் லீவு விட்டாங்களாம் தங்கச்சி ஊருக்கு கிளம்புனாலாம் அது வரைக்கும் எல்லாம் சரியாக தான் இருந்தது ஆனால் லீவு முடிஞ்சு நாலு நாள் ஆனாலும் தங்கச்சி காலேஜுக்கோ ஹாஸ்டலுக்கோ வரலன்னு சொல்கிறாங்க தங்கச்சி வீட்டுக்கும் வரலையா இது நம்ம கிராமத்தில் மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் இப்படி தான் ஆகுது திடீர் திடீர்னு எல்லாரும் காணாமல் போய்கிட்டு இருக்காங்களாம் சரி வாங்கடா முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம் நாலு பேரும் சேர்ந்து பக்கத்து ஊர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க சார் என்ன சார் ஜனங்க ஸ்டேஷன் முன்னாடி சண்டை போடுறாங்க ஒன்றும் இல்லைப்பா தினமும் ஆளுங்க காணாம போறாங்க தினமும் இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க நிறைய பேர் வராங்க இங்கெல்லாம் இப்ப என்ன நடக்குதுன்னே தெரியல எங்களால முடிஞ்ச முயற்சியே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் எங்க எல்லாரும் போறாங்கன்னு யாருக்குமே தெரியல இவன் என் ஃப்ரெண்டு விஜய் சார் அப்படி விஜய் எஸ்ஐக்கு அறிமுகப்படுத்தினா நான் ஏதாவது உதவி செய்யணுமா என் தங்கச்சி காலேஜில் லீவு கொடுத்ததால ஊருக்கு கிளம்புனாலாமா ஆனால் இங்கே வரல லீவு முடிஞ்சு நாலு நாள் ஆகியும் காலேஜுக்கு வரலன்னு என் தங்கச்சி இருந்து எனக்கு லெட்டர் போட்டுருந்தாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க என் தங்கச்சி காணாமல் போய் ஒரு வாரம் ஆச்சு சார் எங்கே போனால் என்ன ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல சார் ஏதாவது பண்ணி என் தங்கச்சியை கொஞ்சம் தேடி கொடுங்க சார் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க நினைச்ச உடனே எல்லா வேலையும் நடந்துடாது தப்பு எங்க நடக்குதுன்னு தெரிய கொஞ்சம் டைம் ஆகும் அதுக்குள்ள அங்க ஒரு கான்ஸ்டபிள் ஓடிக்கிட்டே வந்தாரு சார் ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு இறந்து கிடக்குதாம அந்த பொண்ணு பார்க்க காலேஜ் பொண்ணு மாதிரி இருக்கான் நம்ம உடனே அங்கே போய் ஆகணும் விஜய் ரொம்பவும் பயந்து போயிட்டான் சார் நாங்களும் வர சார் சரி வாங்க பாடியை பார்த்தா அது நீங்க தேடுற பொண்ணான்னு தெரியலாம் அப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த பங்களா கிட்ட போனாங்க விஜய் பாவம் ரொம்பவே கவலையில இருந்தான் நீ இங்கே இருடா நாங்க போய் பார்த்துட்டு வரோம் தங்கச்சி நீ அப்படி பார்த்தா தாங்கிக்க மாட்ட அப்படி விஜய அங்கே இருக்க சொல்லி அஜயும் மற்றவங்களும் சேர்ந்து உள்ள போனாங்க கொஞ்ச நேரத்துல அஜய் வெளியில வந்து அது நம்மளுடைய தங்கச்சி கிடையாது அந்த பொண்ணு இந்த ஊரே கிடையாதுன்னு சொன்னான் அது கேட்டதுதான் விஜய்க்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு இன்னும் அதிக நேரம் நாம இங்க இருக்கிறது நல்லதில்ல அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் உடனே அங்கிருந்து கிளம்பி அவங்க ஊர போய் சேர்ந்தாங்க விஜயோட தங்கச்சி காணும் அப்படிங்கறதுனால ஊர்ல இருக்கிற எல்லாரும் யாரு கூடயாவது ஓடி போயிருப்பா அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க விஜய் தினமும் பக்கத்து ஊர்ல இருக்கிற எஸ்ஐ கிட்ட போய் தன் தங்கச்சியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தான் ஆனா அவன் எத்தனை தடவை போனாலும் அவனுடைய தங்கச்சியை பத்தி யாருக்கும் எதுவுமே தெரியாம திரும்ப வந்துகிட்டு இருந்தான் ஊர்க்காரங்க விஜய் தங்கச்சிய பத்தி தப்பு தப்பா பேசுறது கடைசியில அவங்க அம்மாவோட பார்வைக்கும் வந்துச்சு அது கேட்டு அவங்க மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க படுத்த படிக்க ஆயிட்டாங்க அப்படியே சில நாட்கள்ல அவங்க அவங்களுடைய உயிரையும் விட்டுட்டாங்க தங்கச்சிய காணோம் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அதனால மனதளவில் விஜயும் ரொம்பவே பாதிக்கப்பட்டான் எனக்கு யாரும் இல்ல இனி நான் யாருக்காக வாழணும் அப்படின்னு விஜய் தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தான் அந்த நேரத்துல அங்க வந்த கமல் அவனை பார்த்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவனை தடுத்தான் அதுக்கப்புறமா அஜய் அவனை அவன் கூடவே அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போனான் அவன் என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டான்டா ஆனா மனசுல கவலை இருக்கிறதால எனக்கு தூக்கம் வராது ஒவ்வொரு அமாவாசாணிக்கும் நடு எழுந்து அவன் வெளியில போவான்டா முதல்ல நான் எதையும் பெருசா எடுத்துக்கல சரி எனக்கும் தூக்கம் வர வரமாட்டேங்குதுன்னு ஒரு நாள் நானும் அவன் பின்னாடியே போனேன் கடைசியில் அவன் போனது ஒரு சுடுகாட்டுக்கு அங்கே இருந்த ஒரு குகைக்குள்ளே அவன் போனான்டா நானும் அந்த குகைக்குள்ளே அவன் பின்னாடியே போனேன் அங்கே அவன் நிர்வாணமாக பொண்ணுங்களுக்கு மத்தியில் பூஜை பண்ணுறத பார்த்தேன் அதை பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆயிட்டேன் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் ஒரு பொண்ணு தானாகவே நடந்து அவன் பூஜை பண்ணுற இடத்துக்கு வந்தாள் அப்போ கொஞ்ச நேரத்தில் அஜய் அவங்ககிட்ட இருந்த ஒரு பெரிய வாழை எடுத்து அந்த பொண்ணோட தலையை ஒரே வெட்டில் வெட்டிட்டான் அப்போ அவன் ஒரேடியாக அந்த தலையை வெட்டினப்போ அந்த ரத்தம் அங்கே இருந்த ஒரு பயங்கரமான சிலை மேலே போய் விழுந்தது அப்போ அந்த இருந்து நிறைய தங்க காசு கீழே விழுந்தது கொஞ்ச நேரத்தில் அது நின்று போச்சு அந்த தங்க காசு எல்லாத்தையுமே ஒரு மூட்டையில் கட்டிக்கிட்டு அந்த பொண்ணோட உடம்ப பக்கத்தில் இருந்த காட்டில் நரிங்களுக்கு சாப்பிட போட்டுட்டான் அதை பார்த்ததும் எனக்கு உயிரே போன மாதிரி இருந்தது ஒன்றும் தெரியாத மாதிரி நான் அங்கேருந்து வந்துட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து படுத்து தூங்கிட்டேன் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அவன் அந்த மூட்டையோடு வந்தான் அதை பீரோக்குள்ளே வச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி படுத்துட்டான் அடுத்த நாள் காலையில் பட்டணத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த தங்க மூட்டையை எடுத்துக்கிட்டு அவன் போய்ட்டான் நானும் எதுவும் தெரியாத மாதிரி சும்மா இருந்துட்டேன் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஊரில் ஜனங்க காணாமல் போகிறதுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னா என் தங்கச்சி சாவதுக்கு காரணம் கூட இவனாக தானே இருக்கணும் இந்த விஷயத்தை போலீஸ்கிட்ட சொல்லியிருந்தாலே சரியாக இருக்குமே அவன்கிட்ட இருக்கிற தங்கம் மூட்டையில் ஒரு மூட்டையை போலீஸ்காரங்க கிட்ட கொடுத்தா போதும் அவங்க அவன் பக்கம்தான் இருப்பாங்க அதை நான் உனக்கு சொல்லணுமா என்ன அவங்கள பற்றியெல்லாம் உனக்கு தெரியாதா ஆனால் அவனுக்கு அந்த மந்திர வித்தையெல்லாம் எப்படிடா தெரியும் தங்கத்தை விற்று பணத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சிடுவான்டா ஒரு நாள் நான் மறுபடியும் அந்த சுடுகாட்டுக்கு போனேன் அங்க ஒரு மந்திரவாதி இருந்ததை பார்த்தேன் அப்ப அந்த மந்திரவாதி யாரு பாணி நீ உனக்கு என்ன வேணும் விஜய் அவன் பார்த்தது நடந்தது எல்லாத்தையுமே கிட்ட சொன்னான் விஜய் சொன்னதை கேட்ட பைரவ நான் இந்த ஊர்ல மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற அத்தனை ஊர்லயும் ஜனங்களுக்கு பேய் பிடிச்சா அதை ஓட்டுறவன்ப்பா அப்படி ஒரு நாள் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்தப்போ அந்த பேயை நான் விரட்டிக்கிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு அந்த பேய் காற்றுல பறந்து என்னை பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சது எங்கேருந்து வந்தான்னு தெரியலை அந்த பையன் வந்து அந்த பேய்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தனான் அதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய கேள்விங்களை கேட்டான் கடைசியில் இது எல்லாத்தையும் எனக்கு கற்றுக்கணும் போல் இருக்குன்னு என்கிட்ட சொன்னான் நான் கூட சின்ன சின்ன வித்தைகளை கற்றுக் கொடுத்தேன் ஆனால் நான் இல்லாத நேரத்தில் என் தாத்தன் பாட்டம் எழுதி வச்ச எல்லாம் படித்து நான் இல்லாதப்போ அவன் எல்லாம் பண்ணுவான் அதில் தங்க பலி அப்படிங்கிற ஒரு ஓலை இருந்தது அதில் இருந்ததை படித்து அவன் மனுஷங்களை வசியம் பண்ண கத்துக்கிட்டான் அப்படி வசியம் பண்ணவங்களை ராட்சசனுக்கு பலி கொடுத்தா அவன் சந்தோஷப்பட்டு தங்கத்தை கொடுப்பான் ஆனா இது எல்லாத்தையும் எனக்கு தெரியாமல் என்னை ஏமாற்றி செஞ்சுக்கிட்டு இருந்தான்ப்பா ஜனங்களை எப்படி வசியம் பண்றது அவன்கிட்ட இருக்கிற ஒரு மந்திர எலுமிச்சம் பழத்தை ஜனங்க நடமாடுற இடமா பார்த்து அவன் போட்டுடுவான் அப்போ அந்த வழியா வர்றவங்க தெரியாம அந்த பழத்தை மிதிச்சிடுவாங்க மிதிச்சதும் அவனுக்கு வசியமாகி அவன் எங்க இருக்கானோ அங்க தேடி வருவாங்க அப்படின்னா என் தங்கச்சியும் இப்படிதான் செத்து போயிருக்கணும் அஜய் தான் என் தங்கச்சியை கொண்டிருப்பான் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணான் இப்படி அஜய் எத்தனை பேரை கொண்டிருப்பான் இப்படி வந்த பணத்துல தான் நான் இத்தனை நாளா அவ கூட இருந்தனா நான் செஞ்ச பெரிய பாவம் தான் என் தங்கச்சி சாவுக்கு காரணம் ஆயிருக்கணும் அதனாலதான் என் தங்கச்சியும் செத்து போயிட்டா அப்படின்னு அவன் யோசிச்சான் அப்போ அங்க இருந்த பைரவன் கவலைப்பட்டுகிட்டு இருந்த விஜயை பார்த்து இனி இப்படியெல்லாம் எல்லாம் நடக்க கூடாதுன்னா அவன் உயிரோட இருக்க கூடாது அவன் உயிரோட இருந்தா இந்த ஊர் மட்டும் இல்ல சுத்தி இருக்கிற அத்தனை ஊரும் சுடுகாடாதான் மாறும் நான் என்ன பண்றது என் கையில எதுவும் இல்லையே அப்போ அந்த மந்திரவாதி அவன் இந்த ஊர்லேயோ இல்ல சுத்தி இருக்கிற ஊர்லேயோ இருந்தா அவனுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் அதுவே அவனை தூரமா எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டா அங்க அவனுக்கு சக்தி குறைவா தான் இருக்கும் அங்க வச்சு அவனை அழிச்சிடலாம் இல்ல இங்க இருக்கிற யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் அவன் வெளியில் வந்தால் அவனை காப்பாத்துறதுக்காக நிறைய சக்திகளும் இருக்கும் அப்படியே அவனை அழிக்கவும் துஷ்ட சக்திகள் இருக்கும் இதோ இந்த மந்திரிச்ச குங்குமத்தை உங்ககிட்டையே வச்சிக்கோ எப்போ அவனை வெளியில் கூட்டிக்கிட்டு போகிறியோ அப்போ அவன் தூங்கும் போது அவன் தலைகாணி பக்கத்தில் வச்சுடு ஆனால் என்ன இது இதால் என்ன நடக்கும் இது கர்ண பிசாசை வசியம் பண்ணுற குங்குமம் இது எங்கே இருக்கோ அங்கே கர்ண பிசாசு கண்டிப்பாக வரும் அப்போ அந்த பிசாசை ஓட்ட அஜய் அவன் சக்தியை பயன்படுத்துவான் எப்போ அவன் அந்த பிசாசை ஓட்ட பார்க்கறானோ அப்ப உடனே இந்த கத்திய வச்சு அவன் கழுத்துல குத்திடு கழுத்தை விட்டுட்டு எங்க குத்தனாலும் அவன் மறுபடியும் சொல்லி பொழைச்சி வந்துடுவான் அதனால கழுத்துல தான் குத்தணும் சொன்னான் அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரியே நான் அஜய கொண்டுட்டேன் அதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து டூர் போனோம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு சரண் சரி நான் ஏதாவது பண்ணி உன்னை வெளியில கூட்டிகிட்டு வர முயற்சி பண்றேன் நீ கொஞ்சம் ஜாக்கிரத்தையா இரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா விஜய நிரபராதின்னு சொல்லி இருந்து விடுதலை பண்ணிட்டாங்க